டபிள்யூஹெச்ஓ ஒரு அலர்ட் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்க கேம்பியான்ற நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு 4 கோல்டன் கர்ஃப் சிரப்னால 66 குழந்தைகள் இறந்ததா சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம், எங்கேயோ கேம்பியாவில் தானே இறந்துருக்காங்க, இந்தியாவில் உற்பத்தி பண்ண மருந்து தான். ஸோ டபிள்யூஹெச்ஓக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மேனுஃபேக்சரர் வந்து அந்த மருந்தோட சேஃப்டி அண்ட் குவாலிட்டிக்கான கேரண்டியை வந்து கொடுக்கலன்னு டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மருந்துகளோட சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு வந்து டைஎத்திலின் கிளைக்காலும் எத்திலின் கிளைக்காலும் கண்டாமினண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூஹெச்ஓட தற்காலிக முடிவுப்படி 23 சாம்பிளில் 4 சாம்பிளில் மட்டும்தான் வந்து இந்த டிஇஜி அதாவது டைஎத்திலின் கிளைக்கால் அப்புறம் எத்திலின் கிளைக்காலும் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதாகவும், இந்த குழந்தைகள் இறந்து போனதுக்கான எக்ஸாக்ட் ரீசனை இன்னும் டபிள்யூஹெச்ஓ வந்து இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான மெடிசனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதாகவும், அதுவும் இவங்க வந்து கேம்பியாவில் மட்டும்தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இதை விற்கிறதுக்கோ இந்தியாவில் விற்பனை செய்யறதுக்கான மேனுஃபேக்சரிங் லைசன்ஸோ இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம எப்பயும் வந்து கொஞ்சம் காஷனாக இருக்கிறது நல்லது தான். என்ன நடந்தாலும் நம்ம வந்து நம்ம பாதுகாப்பை பார்த்துக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் நீங்கள் எப்பயும் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் படித்து பார்த்துட்டு வாங்குங்க. நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது.